ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபர் சவன் ப்ராஷ். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாபர் சவன் ப்ராஷோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. நாம் இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நமக்கு நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி பவர் ரொம்பவே முக்கியம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேக்கேஜிங்லேயும் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 340 ரூபீஸ். அதாவது இந்த பேக்கேஜிங்கோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா 1 kg. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, பிப்பாளி, சதாவரி, அஸ்வகந்தா, முல்லைத்தி அண்ட் ஜிலாய். இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இப்போ நாம் பார்த்துக்கலாம். ஆம்லாவில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பிப்பாளியில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. சதாவரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. முல்ஹேத்தி பார்த்திங்கன்னா நம்மளோட காஃப் அண்ட் சோர் த்ரோட்டை ஒரே லெவலில் வச்சுக்கிறதுக்கு. ஜிலாய் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவரை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், நம்மளோட டே டு டே இல்னஸை க்யூர் பண்ணும், நம்மளோட பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. இதோட டோசேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் டுவைஸ் அ டே எடுத்துக்கலாம். சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா 3 to 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்ஸ்க்கு நீங்கள் ஹாஃப் அ ஸ்பூன் டுவைஸ் அ டே கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி தான் இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எப்படி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாங்கிறத இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.